இப்போ ரீசெண்டாக நடந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசானோட கிரேட் இண்டியன் சேல், அது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல டீல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த டீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஐஃபோன் 11 வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஐஃபோன்ஸை வாங்கியாச்சு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஐஃபோன் 11 அண்ட் 2 ஐஃபோன் எஸ்சி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லணும். ஐஃபோன் 11 வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான் வாங்கியிருக்கேன். அது ஆல்ரெடி நான் சேனல் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில்ஸ் போடல. பட் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கிற ஐஃபோன் எஸ்சி ப்ராடக்ட் ரெட்டோட அன்பாக்சிங், ஃபிசிக்கல் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் அட் தி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை பற்றின என்னோடய தாட்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். பிளாஸ்டிக் கவர்லாம் பிரித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரெட்டு. அந்த ரெட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால ப்ராடக்ட் ரெட்டு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து அந்த புக்லெட்ஸு அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு அடியில் வந்து ஃபோன் இருக்குது. ஃபோன் சர்ப்ரைசிங்லி பார்த்திங்கன்னா அந்த அது மேலே கவர் பண்ணியிருக்கிற கவரை காணும். மேபி ஃபார் சம் ரீசன் அதை கொடுக்கறது இல்லையானு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வாட் சார்ஜர் இருக்குது. அட்லீஸ்ட் இதாவது இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்பிள் இண்டியா சைட்டில் போய் வாங்கினீங்கன்னா இது கிடையாது, இந்தியன் சார்ஜர் தான். பட் USB-A சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது தவிர உங்களுக்கு வந்து லைட்னிங் இயர்பாட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஆப்பிள் இண்டியா சைட்டில் வாங்கினீங்கன்னா இந்த சார்ஜ் பிரிக்கும் கிடையாது, உங்களுக்கு அந்த இயர்பாட்ஸும் கிடையாது. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஃபீச்சராகவே போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் பாக்ஸில் இருக்கும் அப்படின்றத தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து USB-A2 லைட்னிங் கேபிள் இருக்குது. USB-C கேபிள் கொடுக்கல, USB-A2 லைட்னிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் ரெட்டு வாங்கியிருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட் ரெட்டு லீஃப்லெட் வரும். ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த மணியை வந்து COVID-19 யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து புக்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதில் ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் இது வரைக்கும் எதுலேயுமே அதை ஸ்டிக்கரை ஒட்டி யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 4.7 இன்ச் 720p LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது நல்ல பெருசாகவே. அதுக்கப்புறம் வந்து சிம் ட்ரே இருக்குது உங்களுக்கு ரைட் சைடில். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, 4K கேப்பபிலிட்டியோட ஒரு ஃப்ளாஷு, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் ரெட் லோகோ இருக்குது, அப்புறம் ஆப்பிள் லோகோ இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் அது ரெண்டுமே அங்கே இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் நினைக்கிறேன். பட் ரெண்டு சைட்லேயுமே வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ சிங்கிள் கேமரா ஃபோட்டோஸ் தான், பட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பஞ்சியாக சூப்பர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே கொஞ்சம் ஒரு கூலர் டோன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் மற்றபடி ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற M51 இருக்கட்டும், Pixel 4a இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும் இந்த கேமரா அப்படின்றத டெஃபினட்டாக நான் சொல்லுவேன் நான். அண்ட் ஆப்பிளோட கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி பிக்சல் அளவுக்கு இல்லாட்டியும் அது ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லணும். ஐஃபோன் எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லான்ச் பண்ணதோட இன்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது புதுசாக iOS ஈகோசிஸ்டத்துக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாகவும் அதே மாதிரி விலை குறைவாகவும் இருக்கணும் அப்படின்றதான் அவங்களோட இன்டென்ஷன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எல்லா ஃபோன்ஸும் இல்லை எப்படி ஹையர் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இதே லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 43,000 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இண்டியா சைட்டில் போனீங்கன்னா வந்து 40,000 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வெரி சர்ப்ரைசிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்களோட சேலில் வந்து அந்த 27,000 வந்து சேல் பண்ணாங்க. அந்த ப்ரைஸுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீல் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஏன்னா அந்த ஃபோனில் வந்து நீங்கள் குறை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மட்டும்தான் வந்து கொஞ்சம் குறை, ப்ளஸ் பேட்டரி ஆப்வியஸ்லி அது ரெண்டு மட்டும்தான் குறை. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பிக்சல் 4 எப்படி வந்து ஒரு சிங்கிள் கேமராவில் வந்து அது அந்தளவுக்கு வந்து திறம்பட செயல்படுதோ, ஈக்குவலி வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிங்கிள் கேமராவாக இருந்தாலும் அண்ட் A13 பயோனிக் ப்ராசஸரோட
வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் சொன்ன மாதிரி வந்து குறைவான பேட்டரி, பட் ஆனால் அது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு, ஒரு வந்து ஒரு நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி போதுமானதாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட ரெண்டு நண்பர்களுக்கு தான் வந்து நான் அதை சஜஸ்ட் பண்ணேன். அவங்க ரெண்டு பேர் தான் அதை வாங்கியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஃபோனை பற்றி என்னோடய தாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, M51 ஆப்வியஸ்லி ஸ்னாப் ட்ராகனோட இருக்கிற ஒரே சாம்சங் மிட் ரேஞ்ச் ஃபோன் அது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிக்சல் 4A அது வந்து ஒரு 30,000 இருக்குது அப்படின்னு சொல்லணும். பட் இப்போ கரண்ட் ப்ரைஸிங் ஈவன் ஃப்ளிப்கார்ட் சேலில் வந்து பார்த்தீங்க 33,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டீல்ஸ் டைத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்டில்மே வந்து எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் எஸ்இ வந்து ஒரு நல்ல பிக் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து நான் செக் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.